கடந்த 30 ஆண்டுகளில் உருவான நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி பல புதிய சாதனங்களின் கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது. அத்தகைய புதிய சாதனங்களில் பல சந்தையில் அறிமுகமாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதால் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு லாபத்தையும் அடுத்தடுத்த பதிப்புகளை உற்பத்தி செய்யும் ஊக்கத்தையும் அளித்தன. ஆனால் சில சாதனங்கள் மக்களை கவராததாலும் அதன் தொழில்நுட்ப தோல்விகளாலும் சந்தைக்கு வந்த வேகத்திலேயே வெளியேறிவிட்டன. அவ்வாறான 5 தோல்வியடைந்த தொழில்நுட்ப சாதனங்களை பற்றி இப்போது பார்ப்போம். பிளாக்பெரி. ஒரு காலத்தில் மொபைல் போன் சந்தையில் பிளாக்பெரி மொபைல் போன்களே பிரதான இடம் வகித்தன. ஐபோன்களின் வருகைக்கு முன்னர் பிளாக்பெரி போன்களே அக்கால தொழிலதிபர்கள், வணிகர்கள் உள்ளிட்டோரின் விருப்ப தகவல் தொடர்பு சாதனமாக விளங்கின. பல பயனர்களின் முதல் ஸ்மார்ட் போனாக விளங்கிய பிளாக்பெரி போன்களில் இணையம், மின்னஞ்சல், சேட்டிங் உள்ளிட்ட வசதிகளும் இருந்தமையால் மொபைல் போன் சந்தையில் பிளாக்பெரி போன்களின் விற்பனை மில்லியன்களை எட்டியது. இந்நிலையில் 2007 ஆம் ஆண்டு June 29 நாளன்று ஆப்பிள் நிறுவனம் தனது முதல் ஐபோனை வெளியிட்டது. ஐபோனின் டச் ஸ்கிரீன் தொழில்நுட்பம், கவர்ச்சியான iOS யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகியவை பல பயனர்களையும் கவர்ந்தது. இதனால் பிளாக்பெரி போன்களின் பிசிக்கல் கீபோர்ட், மோனோக்ரோம் டிஸ்பிளே, பிளாக்பெரி OS உள்ளிட்டவைகளை பண்டைய தொழில்நுட்பமாக பார்க்க துவங்கினார்கள் பயனர்கள். இதன் விளைவாக பிளாக்பெரி போன்களின் விற்பனை வீழ்ச்சியடைந்தது. ஆண்டுக்கு 50 மில்லியனுக்கும் அதிகமாக இருந்த பிளாக்பெரி போன்களின் விற்பனை 4 மில்லியன் என்ற அளவில் குறைந்துவிட்டது. காலத்திற்கேற்ற நவீன தொழில்நுட்பத்தை தழுவி கொள்ள தவறியதால் இன்று பிளாக்பெரி அழுகி போன ஸ்ட்ராபெரி ஆகிவிட்டது. கூகுள் கிளாஸ். கடந்த 2013 ஆம் ஆண்டு இணைய உலகின் ஜாம்பவனாக திகழும் கூகுள் நிறுவனம் கூகுள் கிளாஸ் என்னும் சாதனத்தை அறிமுகப்படுத்தியது. கண் கண்ணாடியில் ஓர் சிறு கணினியையே கொண்டிருந்த இந்த சாதனத்தில் கண்களுக்கு அருகே ஓர் LCD டிஸ்பிளேயும் உண்டு. மேலும் ப்ராசஸர், GPS, புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க வசதியாக கேமரா, ப்ரொஜெக்டர், மைக், ஸ்பீக்கர், இன்டர்நெட் உள்ளிட்ட வசதிகளையும், இவை அனைத்தும் செயல்பட பேட்டரியையும் கொண்டிருந்தது. பலராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சாதனத்தை அறிமுக நிலையிலேயே கிடப்பில் போட்டுவிட்டது கூகுள் நிறுவனம். அதற்கு காரணம், கூகுள் கிளாஸ் மூலமாக ஒருவரை அவரது அனுமதி இல்லாமலேயே புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க முடியும். மேலும் ஸ்மார்ட் போன் அல்லது கணினியுடன் ஒருங்கிணைத்து புகைப்படம் அல்லது வீடியோவை உடனடியாக இணையத்தில் பகிரவும் முடியும். இதனால் இந்த சாதனம் அடுத்தவர்களின் அந்தரங்கத்தை பாதிக்கும் எனவும், பெண்களை ஆபாசமாக படம் எடுக்கவும், பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கவும் வழிவகுக்கும் என்ற விமர்சனங்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டன. இதன் விளைவாக கடந்த 2015 ஆம் ஆண்டு ஆண்டு கணக்கில் ஆராய்ச்சி செய்து தயாரிக்கப்பட்ட கூகுள் கிளாஸை மடித்து பெட்டிக்குள் வைத்துவிட்டது கூகுள் நிறுவனம். சாம்சங் கேலக்ஸி நோட் 7. தி ஸ்மார்ட் போன் தட் திங்ஸ் பிக் என்ற ஸ்லோகத்துடன் கடந்த 2016 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகமானது சாம்சங் நிறுவனத்தின் கேலக்ஸி நோட் 7 மாடல் ஸ்மார்ட் போன்கள். அழகிய வடிவமைப்பு, கருவிழி அடையாள தொழில்நுட்பம், USB டைப் சி போர்ட் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை கொண்டிருந்தமையால் வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் சாம்சங் கேலக்ஸி நோட் 7 ஸ்மார்ட் போன்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே கேலக்ஸி நோட் 7 ஸ்மார்ட் போன்கள் சிவகாசி வெடிகளுக்கு சவால் விட்டன. பயனர்களின் பாக்கெட்டில் இருந்த கேலக்ஸி நோட் 7 ஸ்மார்ட் போன்கள் புஷ்வானமாகவும் மத்தாப்பாகவும் மாறி தீபாவளி கொண்டாட பதறி போன பயனர்கள் சாம்சங் நிறுவனத்திடம் புகார் தெரிவிக்க, ஆய்வு மேற்கொண்ட சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி நோட் 7 ஸ்மார்ட் போன்களில் பேட்டரியில் உற்பத்தி குறைபாடு இருப்பதை கண்டறிந்தது. இதன் விளைவாக விற்பனைக்காக அனுப்பப்பட்ட கேலக்ஸி நோட் 7 ஸ்மார்ட் போன்களை திரும்ப பெற்றுக் கொண்டது சாம்சங் நிறுவனம். கேலக்ஸி நோட் 7 போன்களால் சாம்சங் நிறுவனத்திற்கு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. சாம்சங் நிறுவன ஸ்மார்ட் போன்களில் பிறந்த அதே ஆண்டிலேயே இறந்து போனது கேலக்ஸி நோட் 7 மாடல் ஸ்மார்ட் போன் மட்டும்தான். பெபிள் ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச் தயாரிப்பில் ஆப்பிள் மற்றும் சாம்சங் நிறுவனங்கள் இன்று முன்னணியில் இருந்தாலும் இவற்றிற்கு முன்பே பெபிள் டெக்னாலஜி என்னும் நிறுவனம் சிறந்து விளங்கியது. 2013 ஆம் ஆண்டு அறிமுகமான பெபிள் ஸ்மார்ட் வாட்சுகள் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS சாதனங்களுடன் ஒருங்கிணைத்துக் கொள்ளத்தக்கதாக இருந்தமையால் வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. என்றாலும் அதன் பின்னர் ஸ்மார்ட் வாட்ச் சந்தையில் அறிமுகமான ஃபிட்பிட் மற்றும் ஆப்பிள் போன்ற பெரு நிறுவனங்களோடு போட்டியிட இயலாத பெபிள் நிறுவனம் கடந்த 2016 ஆம் ஆண்டு டிசம்பரில் அதன் தொழில்நுட்பம் மற்றும் பிற சொத்துக்களை ஃபிட்பிட் நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதாக அறிவித்தது. இன்று சந்தையில் கிடைக்கும் பல ஸ்மார்ட் வாட்சுகளில் காணப்படும் தொழில்நுட்ப உத்திகள் பெபிள் ஸ்மார்ட் வாட்சுகளில் இருந்து ஈர்க்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. செக்வே பர்சனல் டிரான்ஸ்போர்டேஷன். நாம் சிறு வயதில் ஓட்டி விளையாடிய நுங்கு வண்டியின் மாதிரியை காப்பியடித்த செக்வே எனும் நிறுவனம்
நுங்குகளுக்கு பதிலாக சக்கரங்களை பொருத்தி ஒரு நபர் மட்டும் நின்று கொண்டு பயணிக்கத்தக்க தானியங்கி வண்டியை உருவாக்கி அதற்கு செக்வே செல்ஃப் பேலன்சிங் பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டர் என்ற பெயரையும் வைத்து சந்தைப்படுத்தியது. நடந்து செல்லக்கூடிய இடங்களில் இந்த செக்வே வண்டியை பயன்படுத்தி நின்று கொண்டே செல்லலாம். ஆனால் மக்கள் நடக்கக்கூடிய இடங்களில் நடக்கவே விரும்பியதால் இந்த செக்வே செல்ஃப் பேலன்சிங் வண்டிகள் விற்பனையில் பெரிதாக சோபிக்கவில்லை. என்றாலும் சில மேலை நாடுகளில் வயதான சுற்றுலா பயணிகள் வீதி உலா வர இந்த செக்வே வண்டியை பயன்படுத்துகின்றார்கள். மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் இந்த வண்டி பேட்டரியில் இயங்கக்கூடியது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.